الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. ما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில ஒரு நல்ல மனிதர் கபரிலே விசாரணை செய்யப்பட்ட பிறகு எந்த நிலையில இருப்பார், அவர் உறங்கிக் கொண்டிருப்பார், இரண்டு தடவை அவர் எழுப்பப்பட்டு அவருக்கு சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் காட்டப்படும் என்பதை கடைசியாக நேற்றைய தினம் பார்த்தோம். இப்ப இதிலிருந்து நல்லடியார்களாக இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தர் நல்லடியாரு நல்ல மனிதர் என்று நம்ம நம்பணும்னு சொன்னா அவங்க எல்லாருமே தூங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம இங்கிருந்து கூப்பிட்டவங்க விளங்காது, உறக்கத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனாக ரெண்டு தடவை எழுப்புவான, அப்பவும் முக்கியமான விஷயத்துக்கு எழுப்புறான், அதைத்தான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர நம்மள பார்க்க மாட்டாங்க. ரெண்டு தடவை அல்லாஹ் எழுப்பும் போது கூட சொர்க்கத்தினுடைய பாக்கியங்களை எல்லாம் அவர்களுக்கு காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் எழுப்புகிறான். அப்ப அதை பார்ப்பாங்களே தவிர, நம்ம போய் அவளியாவே மகானே பெரியார் எல்லாம் கூப்பிடுறாங்களே, அவங்க எல்லாம் உதவி செய்வாங்களா, நம்மளுக்கு ஏதாவது தருவாங்களாங்கிறது ரெண்டாவது மேட்ரு. நம்ம சொல்றது விளங்குமா, அவங்களுக்கு கவனிப்பாங்களா? முதல்ல தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, அல்லாவை தவிர யாரும் எழுப்ப முடியாது, கேம நாள் வரைக்கும் தூங்குவாங்க. இப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும் பொழுது நம்ம அழைக்கிறது பிரார்த்தனை செய்வது எல்லாமே வேஸ்ட், கேட்கவே மாட்டாங்கன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க உதவி செய்வாங்க, நம்ம கோரிக்கை நிறைவேற்றுவாங்க, அல்லாட்ட வாங்கி தருவாங்க, எல்லாமே அடிபட்டு போய்விடுகிறது. இந்த கபர் விஷயத்தை பற்றி நம்ம சரியா விளங்காத காரணத்தினாலதான் இந்த இறந்தவர்களையும் கடவுளாக ஆக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இந்த சமுதாயத்தில் வந்து ஊடுருவிட்டது. இப்படி நம்ம சொல்லும் பொழுது எதிர்கேள்வியாக என்ன செய்வாங்கன்னு அதை தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்ப நல்லடியார்கள்லாம் வந்து இறந்துட்டாங்க, தூங்கிட்டு இருக்காங்கிறீங்க, ஆனால் நாங்க குர்ஆன் ஹதீஸை பார்க்கும் பொழுது இதுக்கு மாற்றமான கருத்து தரக்கூடிய குர்ஆன் வசனங்கள் எல்லாம் இருக்குது, அதனாலதான் நாங்க வந்து மகான்கள் பெரியார்களை எல்லாம் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமா எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள் அவங்களை பற்றி குர்ஆன்ல வந்து ரெண்டு இடத்துல சொல்லப்படுகிறது. ரெண்டு இடம் என்னன்னு கேட்டா சூரத்துல் பக்ரா ரெண்டாவது சூறாவுல 154 155 156 157 4 வசனங்கள்லையும், அதே மாதிரி வந்து மூணாவது சூறாவில் 169 170 171 172 இதுல ஒரு 4 வசனங்கள். இந்த 8 வசனங்கள்லையும் அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை தியாகம் செய்து கொல்லப்படுறாங்க இல்லையா, ஒரு நல்ல பணிக்காக வேண்டி களத்துல இறங்கி கொல்லப்படுறாங்கல்ல, அவங்கள பத்தி அல்லாஹ் வந்து சொல்றான். அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, வலா தகூலு, நீங்கள் சொல்லக்கூடாது, லிமை யுக்குத்தலு பி சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகிறார்களே அவர்களை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது. அம்பாத்துன், இறந்தவர்கள் நீங்க சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தர் கொல்லப்பட்டார்னு சொன்னா அவங்க இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. வல் அஹயாவுன், அவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு குர்ஆன்ல 254 வசனம் சொல்கிறது. இதை எடுத்துக்கொண்டா நம்ம காட்டுவாங்க பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள் அவங்களெல்லாம் வந்து இறந்தவர்கள்னு சொல்லக்கூடாது, அவங்க உசுரோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படி உசுரோட இருக்கிறோமோ அந்த மாதிரி உசுரோட இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்க அழைச்சா என்ன அப்படின்னு கேட்பாங்க. உசுரோட இருக்கிறாங்கன்னா என்ன, நம்ம இருக்கிற மாதிரி இந்த உசுரா? அதான் அடிப்படையான விஷயம், உசுரோட தான் இருக்கிறாங்க எல்லாரும். அது என்ன மாதிரியான உசுருன்னு விளங்காம என்ன செய்யறாங்க, உயிரோட இருக்கிறார்கள்ங்கிறத காட்டி அதனால நாங்க அவளியா மகான்கள் எல்லாம் கூப்பிடுவோம். அதுலயும் கொல்லப்படுறவங்களுக்கு தான் இந்த வசனம் பேசுகிறது, கொல்லப்படாதவங்க சாதாரண இயற்கை மரணம் அடைகிறவங்களை பத்தி இது பேசல. அவங்க சொல்றபடி எல்லாருக்கும் வச்சுக்கிட்டா கூட இந்த வசனம் சொல்வது என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து அந்த மூணாவது சூராவில் 169 எப்படி வருதுன்னா, வலா தஹசபன்னல்லதீன குத்திலூ ஃபீ சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை பற்றி நீங்கள் எண்ணாதீர்கள், அதுல வந்து சொல்லாதீர்கள் வருது, இதுல நினைக்காதீர்கள் வருது. என்ன நினைக்க கூடாதா, அம்பா தன், இறந்தவர்கள் நினைக்க கூட கூடாது நீங்க, வல்லஹையா உன், அவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு வசனத்தையும் கொண்டே காட்டி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, அதெல்லாம் மற்றவங்களுக்கு உரியது. அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள்ங்கிறதுல மகான்கள்லாம் வந்துருவாங்களாம். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு வந்து தனியாக அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள முகத்தாக்கள்னு சொல்லவே கூடாது, அவங்க இறந்தவர்களே கிடையாது,
அப்படின்னு சொல்றானே இதை வைத்து கொண்டு நம்ம ஏன் அவங்கள கூப்பிட்டா விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்துங்க நிறைய விஷயங்கள் இதுல வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தர் கொல்லப்படுறார், போர்க்களத்துல போய் பதிலையோ உகதுலையோ ஹந்தக்லையோ தபுக்லையோ ஏதோ ஒரு யுத்தத்துல என்ன செய்யறாரு ஹைபர்லயோ ஒருத்தர் கொல்லப்படுறாரு. வைங்க நம்ம காலத்துல கொல்லப்படுறது கூட வைக்க வேணாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அது உண்மையான அல்லாஹ்வுடைய பாதை, கேரண்டியான அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட பதில் சுகதாக்கள் உகது சுகதாக்களை வச்சுக்கிடுவோம். இவங்க எல்லாம் கொல்லப்பட்டவங்களை வந்து அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான்னு கேட்டா மௌத்தாக்கள் சொல்லக்கூடாது, இறந்தவர்கள் சொல்லக்கூடாது, இறந்தவர்கள் நினைக்கவும் கூடாது, உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இது வந்து இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நம்ம உயிரோட இருக்கிறோமே இந்த அர்த்தமா? இந்த அர்த்தத்தில் தான் அல்லாஹ் சொன்னானா? நிச்சயமா சொல்லலன்னு நம்ம எல்லாருக்குமே சாதாரண ஒரு மனிதனுடைய அறிவே சொல்லுது. ஏன் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்க இறந்து போகல, இடம் தான் மாறி இருக்கிறாங்க. சொல்றாங்க தத்துவம் எப்படி, அவங்க இடம் மாறி இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போன மாதிரி. கொல்லப்பட்டவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஒரு ஆள் போயிட்டா அவரை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி வெளிநாடு மாதிரி ஒரு நாட்டை ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு போன மாதிரி டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்க, அவங்க இறந்து போகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. இவங்க சொல்ற அர்த்தத்தை வைத்துக் கொண்டால் உசுரோட உள்ள ஆளை கொண்டே புதைக்கலாமா? அப்ப இறந்து போகலையில அப்ப எதுக்கு மண்ணை போட்டு போச்சு? உயிரோட உள்ள ஆள் அப்படி செய்ய முடியுமா? அப்ப இறந்து போனவர் இறந்து போனவங்க சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் யாருக்கு இறங்குனுச்சு? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களை எல்லாம் ஒரு ஒரு கபர்ல மூணு பேர் ரெண்டு பேர் எல்லாம் போட்டு அடக்கம் பண்றத நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்கள் கொல்லப்பட்ட யாரையும் உசுரோட இருக்கிறாள் எப்படி அடக்குறேன்னு ரசூல்லா நினைச்சாங்களா? அப்ப இறந்து போனவர்களை எப்படி நடத்துவோமோ அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினாங்களே தவிர உயிரோடு உள்ளவர்களை நடத்தினபடியா நடத்தினாங்க? அப்ப அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அடக்கம் பண்றதுல இருந்து என்ன தெரியுது, யார் அடக்கம் பண்ணிருக்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு இந்த வசனம் இறங்குனுச்சு அவங்க அடக்கம் செஞ்சிருக்கிறாங்கன்னா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி புரிஞ்சு கொள்ளல. எப்படி நம்ம எல்லாம் இப்ப சில ஆளுக்கு இந்த கபர் வணக்கத்தை நியாயப்படுத்துறதுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க இடம் தான் மாறிட்டாங்க, மூத்தாவில ஆவல உசுரோட தான் இருக்கிறாங்கன்றாங்களே, அப்படி புரிந்து கொண்டிருந்தால் உசுரோட இருக்கிற ஆளை கொண்டே புதைக்கலாமா? உயிரோட இருக்கிற இந்த பயன் பண்ணக்கூடியவரை வெட்டி போட்டு குழியை தோண்டி உள்ளதுக்கு போட்டு புதைச்சா ஒத்துக்குருவாரா? உயிரோட உள்ள ஆளுக்கு இருக்கிற உயிர் போயிடும். அப்ப உயிரோட உள்ளவர்கள் இந்த அர்த்தம் இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க தபன் செய்யப்பட்டாங்க, அடக்கம் செய்யப்பட்டாங்க. இரண்டாவது என்ன, அப்படி கொல்லப்பட்ட பல சகாபாக்களுக்கு மனைவிமார்கள் இருந்தாங்க. அந்த மனைவிமார்கள்லாம் இதா இருந்தாங்களா இல்லையா? நாங்க எந்த புருஷன் உசுரோட இருக்கா, நாங்க எதுக்கிட்டா இருக்கணும் அப்படின்னு இருந்தாங்களா? அந்த மனைவிமார்கள் வந்து இந்த நாலு மாசம் பத்து நாட்கள் அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய கணவன் இறந்து விட்டால் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் அந்த இதா காலம் முடிந்த பிறகு மறுமணம் செய்து கொண்டார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டுட்டாரு, புருஷன் உசுரோட இருக்கும்போது மறுமணம் பண்ணலமா? அந்த திருமண ரத்தாவாத வரைக்கும் கணவன் உயிரோட இருந்தால் அந்த பெண்ணு போய் இன்னொருத்தர் புருஷன் உசுரோட இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டாரு சவுதிக்கு, உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நீங்க என்ன சவுதிக்கு போன மாதிரி இருக்கிறீங்க? சவுதிக்கு போன மாதிரி அவர் போயிட்டாருன்னு சொன்னா அவர் அவருக்கு பொண்டாட்டியா இவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மனைவியா இருந்துகிட்டு இருக்கும்போது எப்படி மறுமணம் பண்றது? எத்தனை கொல்லப்பட்ட சகாபாக்களுடைய மனைவிமார்கள் வந்து வேற திருமணம் செய்திருக்கிறார்கள். ஏதோ வயசான காலத்தில் இருந்தவங்கன்னா பண்ணாம இருந்திருப்பாங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக மறுமணம் செய்தார்கள். அதே மாதிரி இறந்து போனவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டாங்களே அவங்க சொத்து பத்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் இப்படி இன்னைக்கு வரைக்கும் இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யணும், இது அப்துல்லாவுடைய இது, இது ஹம்சாவுடைய வீடுன்னு தொடாம யாரு? ஏன்னா ஒரு ஆள் வெளியூருக்கு போயிட்டான்னு நம்ம பங்கு வச்சுக்கிற முடியுமா? ஒரு ஆள் வந்து வீட்டை வாங்கி போட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, உடனே நம்ம எடுத்து பங்கு வச்சுக்கிற முடியுமா, விற்க முடியுமா, டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? அந்த கொல்லப்பட்டவங்களுடைய சொத்து 14 நூற்றாண்டுல 14,000